ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா M4A1ன்ற ஒரு ஈவெண்ட்டை விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டு மாதிரியே விட்டுருக்காங்க. M1HH7 பார்த்தீங்கன்னா ரேட் அப் ஈவெண்ட்டு அதே மாதிரி தான். என்ன ப்ரோ இப்போல்லாம் செம்மையாக விடுறானுங்க ஈவெண்ட்டு அப்படி தான் எதிர்பார்ப்பீங்க? ஒன்றும் இல்லை, அடுத்த OB36 என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா M4A1 EVO வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோடய பவர் என்ன ஏதுன்னு எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, M4A1 இருக்குது பார்த்தீங்களா, அதோட கன் ஸ்கின் எல்லாமே லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் வேறு லெவலில் செம்ம மாசான கன் ஸ்கின்னுங்க, தார்மார் தகால் சோர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாருங்க எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த பாருங்க, இதுதான் ரேட் ஆஃப் ஃபயரு டேமேஜ், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ஃபயரு ரேஞ்சு, அதுக்கப்புறம் டபுள் டேமேஜு சிங்கிள் அக்யூரேசி, வேறு லெவல். அங்கே பாருங்கள் ரேஞ்சு டபுள் டேமேஜு. இது செம்ம ஸ்கின்னு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. யாரெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த க்ரீன் கலர் வேறு லெவலு, டபுள் ரேஞ்சு ஆர்மர் பெனிட்ரேஷன். எம்மோடி அம்மா, இதில் வெயிட்டான கன்னுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு. ஆனால் அதோட சூப்பர் கன்னு ஏதோ இதை சொல்லலாம், ஏன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரேசி, செம்ம கெத்தான கன் ஸ்கின்றது இது தாங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ். ஆனால் இப்போ வர எல்லா ஈவோ கன்னுக்கும் என்ன பண்ணுறாங்க, டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் கொடுக்குறானுங்க. வேறு ஏதாவது பவரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விடுறானுங்க. அவ்வளோதான் மக்களே, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது, இன்றைக்கி யாரெல்லாம் இந்த பக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்குன்றது இதோ பாருங்க, இதுதான் பாருங்கள் பக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. இந்த இன்குபேட்டர் தான் மக்களே, இந்த இன்குபேட்டரில் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம 56 எடுத்து வச்சுருக்கோம். இதில் காலைல வீடியோ போட சொல்ல நான் இதை மட்டும்தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பக்குன்னு தெரிஞ்சோடனே இருந்த 7 ஸ்டோனையும் தூக்கிட்டு இதில் போய் செலவு பண்ணிட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ, அக்கௌண்ட் எதாவது பேன் பண்ணிவிடுவாங்க இதனால் இஷ்யூ ஆகுமா? அதெல்லாம் இஷ்யூவே ஆகாது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு கேமுக்குள்ளே இருக்கிற பக்கு, அதனால் இது எடுக்கிறனாலலாம் எந்த இஷ்யூவும் எந்த அக்கௌண்ட்டுக்கும் வராது. இப்போது சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கில் போயிட்டு அது உள்ளே போய் இதை கொடுங்க இதை கொடுத்து போய் பண்ணுங்கள் அது மாதிரி விஷயம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் டாப் அப் பண்ணி பண்ணுறவங்களாம் அக்கௌண்ட்டு கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்லிட்டு டிசேபிள் பிளாக்கு அப்படின்னு பண்ணுற போகிறாங்க, தேவையில்லாதது, சரிங்களா? அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும், என்ன தான் மெயில் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்க. அதனால் கொஞ்சம் சேஃப். இது மாதிரி நம்ம கேம் உள்ளே பக் இருந்தால் பிரச்சனையே கிடையாது, நம்ம என்ன வேணால் எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் எடுத்தானா என்ன பண்ணுவான், அந்த ப்ளூ பிரிண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதை மட்டும் வைப்பாங்க. அதனால் அக்கௌண்ட்டில் எந்த பாதிப்பும் அக்கர் ஆகாது, சரிங்களா மக்களே? சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியோன், அது அடுத்த விஷயத்தை பற்றி பேசணும். நிறைய பேர் லீக்கர்ஸ்லாம் சொன்னது, ப்ரோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியோன் பண்டல் மட்டும்தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் இருக்குது பார்த்திங்கன்னா ரெட்டு, அது ப்ளஸ் நியோன் கிரிமினல். எப்படின்னா அதில் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னவா தெரியும்னா நம்ம ரெட் கிரிமினல் இருக்கார் பார்த்திங்களா டாப்பு, அது மாதிரி தெரிவாங்க. இதுவே நீங்கள் ஒரு எனிமியை கில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நியோன் கிரிமினலாக தெரிவார். இதுதான் அந்த எஃபெக்ட்ஸு. அதோட பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு எனிமியை கில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஹெட் ஷாட்டு ஒரு மாதிரி காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதோட பெரிய இன்னொன்று ஒரு அப்டேட் சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து டோக்கன் டவர் மூலமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்து இந்த நியோன் பண்டில் வருது. அடுத்து OB36 ஒரு ஈவோ பண்டில் வருது மக்களே, த லாஸ்ட் பீஸ்ட், வேறு லெவலு. 4 அனிமேஷன் அதில் கொண்டு வராங்க, அது ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். என்ன ப்ரோ 4 அனிமேஷனா? ஆமாம் மக்களே, ஏரு வாட்டரு தண்டரு இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து இதை எடுக்கலாமா ஈவோ பண்டில் எடுக்கலாமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இன்குபேட்டர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதில் எடுத்தீங்கன்னா வருத்து, நியோன் வருத்தா யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க யாரெல்லாம் எடுப்பீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு தான் லான்ச் ஆக போகுது, ஓகேங்களா? யாரெல்லாம் M4A1 எடுத்துட்டீங்க, யாரெல்லாம் பக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்டில் எடுத்தீங்க அதையும் சொல்லிவிடுங்க. ப்ரோ டோக்கன் டவரில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா மறந்துடாமல் லைக் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டும் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, சீ யூ, டேக் கேர், ஆப்ஸ்.